எந்த விஷயத்தையும் செய்யப்படாது. அதாவது நம்ம வீட்டில் பொதுவான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். வாசப்படிட்டு நின்று காசு கொடுக்கக்கூடாது, வாசப்படிட்டு நின்று காசு வாங்கக்கூடாது. ஒன்று முன்னாடி அல்லது பின்னாடி உள்ளே வந்து காசு கொடுக்கணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் எடுத்துக்கணும். சந்தி வேலைக்கு பிறகும் காசு கொடுக்கறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. சந்தி வேலைன்னா சாயந்தர வேலைக்கு அப்புறம் பணம் கொடுக்கறதுல விசேஷம் கிடையாது. சில பேர் சொல்லுவாள், சார் சம்பளம் கொடுத்துட்டுருக்கேன், அப்படி கொடுத்துட்டுருக்கேன். நான் வந்து பொதுவாக வீடுகளில் செய்யக்கூடாததை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். குறிப்பாக பெண்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாள் தன் கையிலிருந்து பண விஷயத்தை கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடக்கு பார்த்து தலை வைத்து படுப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா காற்றின் விசை, காற்றின் தன்மைகள் அந்த இடத்துல குறைவாக இருக்கங்காட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாத நேரங்கள் மணி அடித்து பூஜை செய்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி சுவாமி ரூமில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறையா சாமானங்கள், நிறைய தேவையில்லாத சாமானங்கள்லாம் போட்டு வைத்து கொள்றத தவிர்த்துக்கிறது நல்லது. விக்கிரகங்கள் பெருசு பெருசாக வைக்கிறது தப்பு கிடையாது, அதுக்கு பூஜைகள் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா, வீட்டில் யாரையும் திட்டம் போது அபஸ்வல் சொல்லி திட்டப்படாது. அதாவது வீட்டில் வந்து அபஸ்வல் சொல்லி திட்டப்படாது. கிரகங்களுடைய பெயர்களை உபயோகித்து திட்டக்கூடாது. கிரகங்களுடைய பெயர்கள் அப்போ என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிரகங்களுடைய பெயர்களை உபயோகித்து திட்டக்கூடாது. அதே மாதிரி மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வீட்டில் எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு இருக்குது. சமையல் கட்டில் சில பேர் போய் ஒரு இருந்தாலும் அழுகிற வழக்கங்கள் இருக்கும். அது மாதிரி சமையல் கட்டில் அழுகிறது, பெட்ரூமில் அழுகிறது, இந்த மாதிரி அழுகிற தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். அதை பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போன்று பார்த்துட்டேன்னா, மனசில் நிறையா துக்கத்தை ஏற்றிட்டு ஒரு தொழிலை செய்கிறது, ஒரு நல்ல காரியத்தை செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. என் மனசே கஷ்டமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பால் காய்ச்சினோம், ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கி வச்சோம், உங்களை நம்பி அவள் கூப்பிட்றான், நீங்கள் போய் தொடங்கி வச்சோம்னா அப்போ எப்படி இருக்கும்? இப்போ மனசுக்குள்ளே ரொம்ப நிறையா கவலைகளை வைத்து கொண்டு ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அந்த நல்ல காரியத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் போடும். அதனால் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது முழுமையாக மனதை திருப்தியாக வைத்து கொள்ள வேண்டும். அதுமாதிரி வீட்டில் பார்த்துட்டோம்னா, சந்தி வேலையில் இந்த முடி சீவறது, தலை கட்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் சப்தமாக பேசுறது, ரொம்ப கத்தி பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பூவை கொண்டு ஒரு விளக்கை அணைக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஊதி அணைக்கிறது அதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. நெருப்பை ஊதி அணைக்கவே கூடாதுன்னு சொல்லுவார். வேணால் திரி அப்படியே இறக்கிடலாம், தப்பே காண்டு. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெத்தலை, வாழை இலை வாடுற அளவுக்கு வீட்டில் வைக்கக்கூடாது. நிறையா முடி வீட்டில் சிந்திருக்கக்கூடாது. வீட்டில் குப்பை நிறையா சேர்க்கப்படாது. துணிமணிகள் இருந்ததுன்னா உடனே எடுத்து வச்சுடணும், மடித்து வச்சுடணும்னு சொல்லுவாள். பழைய துணிகளை ஒரு இடத்துல போட்டு வைக்கணும், எல்லா இடத்துலையும் இறைக்கப்படாதுன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், குப்பையை வீட்டில் சேர்க்கப்படாது. இது எல்லாத்துக்குமே சயின்டிஃபிக்கான ரீசன் இருக்குது. நம்ம ஆரோக்கியத்தையும் அதில் இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சுத்த பத்தங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி சுத்தம் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் கூடி வரும்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அதில் இருந்துருக்கு. ஆக எல்லாம் கலந்தாக நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெளியில் போகும்போது பல சிந்தைகளோடய பிரயாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உணவு சாப்பிடும்போது பேசப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதே போன்று பார்த்துட்டோன்னா, இரவு நேரத்தில் சரியாக தூங்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் வம்பு விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிறர் சொன்ன விஷயங்கள், அதாவது பிறர் இல்லாத மனிதரை பற்றி வீட்டுக்குள்ளே பேசுகிறதா அறவே தவிர்த்துக்க நல்லது. பாராட்டி பேசினா கூட கொஞ்சம் நேரத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தப்பை பற்றி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் பாராட்டி கூட பேச வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. இறைவனுடைய நாமத்தை சதாகாலம் வீட்டில் ஒழிக்க விடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வெளிச்சமான வீட்டில் இருக்கிறது, ஜன்னல்களை திறந்து வைத்த வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காற்றுள்ள வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி நிறையா விஷயங்கள், எது செய்யறது செய்யக்கூடாதுங்கிறதை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சொன்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிப்போம், வெற்றி பெறுவோம்.